ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு நம்முடைய எஸ்வி சுப்பையா அவர்களோட சிறப்பு பதிவோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எஸ்வி சுப்பையா அவர்கள் அவர் வாயசித்து பாடிய பாடல்கள் அனைத்துமே அவர் பாடினதோ அப்படின்னு நமக்கு தோணக்கூடிய அளவுக்கு அவருடைய வாயசைவு, அவருடைய முகபாவனை, அவருடைய நடிப்பு எல்லாமே வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அவர் பாடி நடித்த திரைப்படங்கள் மிக முக்கியமானது கப்பலோட்டிய தமிழ். அதில் வந்து அவருடைய பாடி நடித்தது திருச்சி லோகநாதன் வாயசிச்சாரா பாடினாரா இல்லை இவர் வந்து பாடியிருக்காராங்கிற அளவுக்கு அவருடைய முகபாவனை வெகு அழகாக ஒரு பாரதியே அங்கே வந்து நிற்கிற மாதிரி உண்மையான பாரதி நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாரு, நம்ம முன்னாடி பாடிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பாரதி பாரதியாகவே வாழ்ந்திருப்பார், பாரதியாகவே பாடியிருப்பார். அதே மாதிரி சிட்டுக்குருவிக்கு சாப்பாடு வீட்டில் பக்கத்து வீட்டில் அரிசி வாங்கிட்டு வந்து செல்லம்மா வச்சுருப்பாங்க, அந்த அரிசி அள்ளி கொட்டும்போது கூட பாரதியோட பிஹேவியராக அப்படியே வெளிப்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆதிபராசக்தி, சொல்லடி அபிராமி. அந்த பாட்டை நான் எத்தனை வாட்டி யூடியூப்பில் பார்த்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லைங்க. வானில் சுடர் வருமோ இல்லை எனக்கு இடர் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அம்மாவை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆதிபராசக்தியில் வந்து இவர் வந்து தன் சந்திரபிம்ப முகத்தை நான் உன்னை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், குறுக்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரும் போடா அப்படிம்பாரு. போடா வாடனா திட்டிவார் மன்னரை. சரபோஜி மன்னர் வந்து ஒன்று சாயங்காலம் வந்து அம்மாவை பௌர்ணமி வரல நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி இவர் அந்த பூஜாரிகிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவார், ஏயா உலக சிந்தனையே இல்லாமல் மறந்துட்டு என்னையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பாரியா காலத்துதாலை போல வெளியே நின்றுருக்கா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அம்பாவை போய் பேசுவார். ரியலாகவே அவருக்கு வந்து அவ்வளவு பக்திமான் தானாமா அவர் சிவகுமார் அவர்கள் பதிவு பண்ணுறாரு. அவ்வளோ பெரிய பக்திமானவர் அவர் போய் பேசுவார், நம்ம பார்க்கலாம் நல்லாவே பார்க்கலாம், ஏண்டி நான் மானிடந்தான், நான் இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு செத்து போயிடும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் உனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, உன்னோட பக்தியில் முழுவி உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இதுதான் பரிசாக கொடுப்பியா நீயே பார்க்குறேன் நீயா நானும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லடி அபிராமின்னு சொல்லி அவர் குரல் எடுத்து பாடும்போது டிஎம்எஸ் பாடுறாரா இவர் பாடுறாரானே நமக்கு தெரியாது, வானில் சுடர் வருமோ இல்லை இடர் வருமோன்னு சொல்லி அந்த கங்கனை கங்கனன்னு சொல்லி அவர் பாடும்போது அப்படியே உலகத்தையே மறந்துடலாம் அந்த அளவுக்கு அந்த பாடல் நமக்கு மெய்சில் இருக்க இப்போ கூட அப்படியே சிலுக்குத சொல்லும்போது அந்த அளவுக்கு சிலிர்க்கக்கூடிய பாடல் ஆதிபராசக்தியில் அவ்வளவு இயல்பாக அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்து வந்தால் மூன்று தெய்வங்கள். அந்த திரைப்படத்துலையும் அவருடைய எஸ்வி சுப்பையா அவர்கள் வந்து அவங்க மூணு பேரையும் வந்து ரொம்ப அவங்க வந்து கைதிகள், ஆனால் அவங்க இவங்ககிட்ட தப்பிச்சுட்டு வந்து சிவாஜி முத்துராமன் நாகேஷ் எல்லாம் அவங்க வீட்டில் தஞ்சம் புகுந்திருப்பாங்க. அவங்க வந்து ஓட்ட பிரிக்க வேலை செய்ய வந்தவங்கன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவங்க வந்து கரெக்டாக அவங்க நல்லவங்களாகவே திரிஞ்சிடுவாங்க இந்த ஃபேமிலியை பார்த்து. அந்த அளவுக்கு எஸ்வி சுப்பையா அவர்களும் அவ்வளவு நல்லவரா பவ்யமானவரா ஒரு நல்ல கேரக்டரை அந்த படத்துலையும் கொடுத்துருப்பாரு. அந்த கேரக்டர் அந்த படத்தில் நடிச்சிருந்தப்ப அதில் வந்து திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் நேருமடா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த பீரியடில் வந்து சிவாஜி அவர்கள் வந்து திருப்பதி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வேறு வேறு வெற்றியே கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த திருப்பதி ஏழுமலையான் மேலே அவ்வளவு பக்தி வச்சுருந்தவர் தான் நம்முடைய ஸ்ரீ சுப்பையா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார், ரொம்ப கோவம் வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்வார்னா ஒரு டவுசர் பனியன் போட்டுட்டு நடந்தே திருப்பதிக்கு போயிடுவாராம். அங்கே போய் திருப்பதிக்கு போயிட்டு ஏழுமலையான்கிட்ட போய் சண்டை போட்டு வருவாராமா, என்ன காரணம் அப்படின்னா ஏதாவது தப்பு நடந்து போச்சு என் வாழ்க்கையில் ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா ஏழுமலையாங்கிட்ட போய் சண்டை போடுற அளவுக்கு எஸ்வி சுப்பையா வந்து அவ்வளவு ஒரு கடவுள் பக்தி கொண்டவர் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. அதற்கு அடுத்து வந்து அவர் நடித்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு அடுத்து நடித்த திரைப்படம் வந்து இதயக்கனி. அதுல வந்து நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறன்னு சொல்லி தென்னகமாம்னு சொல்லி ஆரம்பிக்கும் சீர்காழி கோவிந்தராஜனோட வாய்ஸ்ல. இவருக்கு எப்பயுமே எனக்கு அடாப்டா சொல்லணும் அப்படின்னா எனக்கு அவருடைய வாய்ஸ்ல வந்து சீர்காழி கோவிந்தராஜன் பண்ணாலும் அவருக்கு அடாப்ட் ஆகுது, திருச்சி லோகநாதன் பண்ணாலும் அது வந்து அடாப்ட் ஆகுது அந்த வாய்ஸ். எல்லா வாய்ஸுமே இவர் பாடுறாரா இல்லை அவங்க பாடுறாங்களாங்கிற ஒரு டவுட்ஸே நமக்கு வேண்டாம், அந்த அளவுக்கு அவருடைய வாய்ஸ் வேறு லெவலில் இருக்கும், அவருடைய முகபாவனைகள் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். அதற்கு அடுத்தது வந்து அந்த திரைப்படத்துக்கு பிறகு இதயக்கணிக்கு பிறகு அவர் வந்து தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் அந்த திரைப்படத்துலேயும் ஒரு பாடல் சாமிக்கு மிரட்டுற மாதிரி சக்தி இல்லாமல் உலகியது அப்படின்னு சொல்லக்கூடிய தேவி தரிசனம் திரைப்பட பாடல் மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்து என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா நடக்கட்டும் லீலை கருமாரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப ஏழை ஆயிடுவார் தேவி ஸ்ரீ கருமாரி அம்மனில், ரொம்ப எல்லாருக்கும் தானம் பண்ணி ரொம்ப ஏழை ஐட்டம் பிறகும் கூட அவர் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் நடக்கட்டும் கருமாரி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடுவார். அதில் வந்து டிஎம்எஸ் அவர்கள் அவருக்கு குரல் கொடுத்துருப்பார். இதில் வந்து சக்தி
தேவி தரிசனம் இந்த திரைப்படத்தில் வந்து அவருக்கு குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னா சக்தி இல்லாமல் உலகியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலை கே ஜே யேசுதாஸ் அவர்கள் இவருக்கு குரல் கொடுத்துருப்பார். அப்படி அவர் வந்து அந்த தேவி தரிசனம் அந்த திரைப்படத்திற்கு பிறகு அவர் தான் அவருடைய கடைசி திரைப்படமாக அறியப்படுகிறது. அதாவது மிகச்சிறந்த பக்திமானுக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு திறன் எல்லாராலும் பாடும் பாடுறதுக்கு நடிக்கிற திறன் அவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்து இவர் தயாரிப்பாளராக என்னெல்லாம் செய்திருக்கார் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளை சொல்கிறேன். நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.